இந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த மிகப்பெரிய சோதனைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய சோதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமான அந்த நாள். நபித்தோழர்கள் எல்லாம் ஸ்தம்பித்து விட்டார்கள். அந்த நிகழ்வை நாம் இப்போது சொன்னாலே எம்முடைய உள்ளம் அதை தாங்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவு பாரமான ஒரு நிகழ்வு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த நாள். இந்த பூமி முழுக்க வெளிச்சமானது, வெளிச்சத்தால் சூழ்ந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் பிறந்த பொழுது இந்த பூமி முழுக்க இருளானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பொழுது நபித்தோழருடைய வார்த்தை இது. எப்படிப்பட்ட நாளாக இருக்கும்! காலை அவர்களை பார்க்காமல் அவர்களுடைய காலை இருக்காது, மாலை இருக்காது, இரவில் அவர்களை பார்க்காமல் உறங்க செல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டிலிருந்து விழித்து வெளியே வருவதற்கு முன்னதாகவே அவர்கள் வரவேற்பதற்காக அதிகாலையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டின் வாசலில் நபித்தோழர்கள் எப்போதுமே அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டின் வாசலில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய தோழர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிரவேசியை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சூரத்துல் ஹிஜ்ராத்தை இறக்குகிறார். நபியோடு நீங்கள் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மனைவிமார்களோடு இருக்கும் பொழுது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உறவை ஒழுங்குபடுத்துகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் நபியாக மட்டும் பார்க்கவில்லை, ஒரு நண்பராக பார்த்தார்கள், தோழராக பார்த்தார்கள், தலைவராக பார்த்தார்கள், ஒரு தளபதியாக பார்த்தார்கள், தங்களை வழிநடத்துபவர்களாக பார்த்தார்கள், தங்களுக்கு சிரமம் வரும் பொழுது உதவி செய்யக்கூடிய உதவியாளராக பார்த்தார்கள், தாங்கள் அனாதைகளாக இருந்தால் தங்களை அரவணைக்கக்கூடியவர்களாக பார்த்தார்கள். நண்பராக, தோழராக, தலைவராக, ஒரு தந்தையுடைய அந்தஸ்தில் கூட பல நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தார்கள். அவர்களுடைய திருமண நிகழ்ச்சியில் அல்லாஹ்வுடைய தூதர் கலந்து கொள்வார்கள். அவர்களுடைய வீட்டில் ஒரு புதிய வீடு கட்டப்பட்டால் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கப்படுவார்கள். இப்படி எல்லோரோடும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த நாட்களை விட்டு அந்த நபித்தோழர்களை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பிரியக்கூடிய அந்த நாள் எப்படி இருக்கும்! அந்த நபித்தோழர்களுக்கு தாங்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியை விட்டு பிரிகிறார்கள். அதற்கு பிறகு ஒட்டுமொத்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையும் வித்தியாசமான முறையில் மாறுகிறது. அந்த நிகழ்வுகளை கொஞ்சம் பார்ப்போம். அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் கூறுவதாக, அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமரை சந்திக்கிறார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு, உமர் அவர்களே வாருங்கள், நாம் உம்மு ஐமனை சந்தித்து வருவோம் ரழியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தாய்க்கு பிறகு மதித்த மிகச்சிறந்த பெண் உம்மு ஐமன் பரக்கா. உம்மு ஐமன் ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தாயுடைய அந்தஸ்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மதித்த ஒரு பெண். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உறுதுணையாக இருந்த பெண். அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களத்திலிருந்து திரும்பி வருவதை வரவேற்பதற்கு முதல் வரிசையில் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் உம்மு ஐமன் ரழியல்லாஹு அன்ஹா. அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் உம்மு ஐமனை பார்ப்பதற்காக செல்கிறார்கள். உம்மு ஐமன் அபூபக்கரையும் உமரையும் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பார்த்தவுடன் கண்கலங்கி அழ ஆரம்பிக்கிறார்கள். எதையெல்லாம் இணைத்து அவர்கள் கவலைப்படுகிறார்கள் பாருங்கள். அபூபக்கரும் உமரும் உம்மு ஐமனுடைய அழுகையை பார்த்தவுடன் நினைக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரிவால் அவர்கள் எம்மை பார்த்தவுடன் அழுகிறார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகச்சிறந்த அந்தஸ்துகள் இருக்கும் என்பதை உம்மு ஐமனை நீங்கள் அறியவில்லையா? உம்மு ஐமன் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நான் அளவில்லை, அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கண்ணியமான அந்தஸ்துகள் இருக்கும் என்பதை தெரியாமல் நான் அளவில்லை. நான் அழுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தோடு இந்த வஹி இந்த வானத்திலிருந்து நின்று விட்டதே என்பதை நினைத்துதான். உம்மு ஐமனுடைய அந்த அழுகை, அவர்கள் கூறிய இந்த வார்த்தை அபூபக்கரையும் உமரையும் அழ ஆரம்பித்து விடுகிறது. மூன்று பேரும் சேர்ந்து அழுகிறார்கள். எப்படி அவர்களால் தாங்க முடியும்? வஹியை நேரடியாக பார்த்த நபித்தோழர்கள், வஹியை விரும்பியவர்கள், நபியோடு வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு அந்த நபியின் பிரிவு சாதாரண பிரிவு அல்ல. பிலால் இப்னு ரபாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அடிக்கடி நாம் கேள்விப்படக்கூடிய நிகழ்வுதான். பிலால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்க்கையில் கழித்த நாட்கள் தான் அதிகம்.
ஈமானை அல்லாஹ்வுடைய தூதரோடு ஏற்றதிலிருந்து மரணம் வரை பிலால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இல்லாத நாட்கள் என்று எண்ணுவது கடினம். காலை விடியல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிலாலை பார்ப்பதில் தான். யார் எழுப்ப வருவார்கள்? ரசூலுல்லாஹி பிலால் ரழியல்லாஹு அன்ஹு. பிலாலுடைய அதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை ஃபஜ்ருக்கு தயாராகுவதற்கு ஆரம்பம், தன்னுடைய நாளை தொடங்குவதற்கு ஆரம்பம். அந்த பிலால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அதான் சொல்வதை விட்டு விலகிக் கொள்கிறார். ஏன்? அவர்கள் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை கூட முழுமையாக சொல்லுவதற்கு அவர்களால் முடியவில்லை. அந்த நேசம் அவர்களை தடுக்கிறது. அந்த நேசத்தின் விளிம்பு அந்த அதானை முடிப்பதற்கு கூட அவர்களுக்கு இடம் கொடுப்பதில்லை. கடைசி காலத்தில் உமர் அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகுதான் அந்த அதானை மறுபடியும் உமர் அவர்கள் கூறும் பொழுது, கூற ஏவும் பொழுது அதை சொல்லுகிறார்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று வரும் பொழுது தேம்பி அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் இப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு கவலையோடு வாழ்ந்த பிலால் அவர்களுடைய மரணத்தின் பொழுது சிரிக்கிறார். மனைவி கேட்கிறார்கள், என் கணவரே, கவலை அடையக்கூடிய இந்த நாளில் நீங்கள் சிரிக்கிறீரே, ஏன்? சொன்னார்கள், நான் நாளை முஹம்மதையும் அவர்களுடைய தோழர்களையும் சந்திக்க போகிறேனே, இதைவிட மகிழ்ச்சியான நாள் என்னுடைய வாழ்க்கையில் ஏது என்று கேட்டார். அவர்கள் விரும்பியது எதை? தூதரோடு வாழ்வதை. இந்த உலகத்தில் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு பறிபோகிவிட்டாலும் எப்படியாவது மறுபடியும் அந்த தூதரை நாங்கள் சந்தித்து விட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள், நேசித்தார்கள். அதை அந்த நாட்களை எண்ணி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.